யாழ்ப்பாணத்திலே நாங்கள் நேரடியாக களத்தில் இறங்கி சிறுமைப்பட்ட அவசிய பயனாளிகளை தேவையுள்ளவர்களை கண்டுபிடிக்கும்படியாக நாங்கள் இறங்கினோம். ஒரு கிராமத்துக்குள்ள யாழ்ப்பாண தென்மராட்சி நாவற்குழி முன்னூறு வீட்டுத்திட்டம் என்ற கிராமத்தின் தொங்கல் பகுதிகளுக்குள்ளே போன பொழுது அங்கே மூன்று நாள் சரியான உணவு கிடைக்காம அம்மா கிட்னி பிரச்சனையாக இருந்தாங்க. வைத்தியசாலையில் அப்பா வேலைக்கு போக முடியலை. அஞ்சு பிள்ளைகள் ரெண்டு நாள் அறுவே சாப்பாடு இல்லாமல் அவர்கள் அங்கலாயத்தை கொண்டு வந்து தேவனங்களுக்கு இனம் காட்டி கொடுத்தார். அந்த குடும்பத்துக்கு அந்த இரவே உடனடியாக நாங்கள் போய் இரவு உணவுகளை வேண்டி கொடுத்துவிட்டு மறுநாள் ஜேமிசன் திட்டத்தின் நித்தியான்பின் கீழாக சகோதரன் மயூரன் சகோதரன் கரண் சகோதரன் சதீஷ் அவர்கள் மூலமாய் வழங்கப்பட்ட அந்த நிவாரண உதவிகளை நாங்கள் பெற்றுக் கொடுத்து ஐந்து குடும்பங்களை மிகவும் வறுமை கோட்டுகள் இருந்த குடும்பங்களை தெரிவு செய்து உணவுகளை வழங்கினோம். குடும்பங்களில் வீடுகளில் போய் பார்த்து விசாரித்து பிள்ளைகளிடத்தில் கேட்டு அவர்கள் களைத்து போய் அவர்கள் முகங்கள் வாடி போயிருந்ததை கண்டு விசாரித்த பொழுது அந்த உண்மைகளை அறிந்து கொண்டோம். ஆகவே இப்படிப்பட்ட மக்களுக்கு உதவுவதற்குரிய அநேக மக்கள் ஐரோப்பிய தேசத்திலிருந்து எழும்ப வேணும்னு என்னுடைய வாஞ்சையும் தாகமாக இருக்கிறது. என்னோடு கூட இந்த பணிக்காக வந்த ஜேம்ஸ் வாசலும் தன்னுடைய சாட்சியை பகிர்ந்து கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு மயம் உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய பெயர் ஜேம்ஸ். நானும் தேவநாதன் பாசலும் கடந்த நாட்களிலே யாழ்ப்பாணத்திற்கு போயிருந்த மிஷன் ஒர்க்காக அந்த இடத்துல நாங்கள் குடும்பங்களை சந்தித்தோம். சந்தித்த பொழுது அதில் சில குடும்பங்கள் மிகுந்த ஒரு போராட்டத்தின் மத்தியிலே காணப்பட்டார்கள். ஒரு குடும்பத்தினர் ரெண்டு நாட்கள் சமைக்கக்கூட முடியாத சூழ்நிலையில் இருந்தார்கள். அவர்களை நாங்கள் விசாரிக்கவும் அவர் இரவு சாப்பாடு அவர்களுக்கு வேண்டி கொடுக்கவும் அதோடு அதற்கு பிறகு அங்குள்ள அவர்களுடைய நிலைப்பாட்டை பார்த்து அவர்களுக்கு வேண்டிய உதவிகளை பெற்றுக் கொடுக்கவும் அங்கே மிகவும் ஒத்தாசையாக இருந்த ஜே மிஷனுக்கும் அதற்கு உதவி அளித்த கரண் சதீஷ் மயூரன் இவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிக்கிறோம். இப்படிப்பட்டவர்களை நினைவு கூறுவதற்கு அவர்களுக்கு ஒத்தாசை செய்வதற்கு தங்களுடைய இருதயம் திறந்து இவ்வளவாய் நன்மை செய்தவர்களுக்கு மனதார நாங்கள் வாழ்த்துகளையும் நன்றிகளையும் தெரிவித்து கொண்டு அவருடைய குடும்பம் அவருடைய தொழில்கள் அவருடைய வாழ்நாட்கள் செலுத்திருக்க எங்கள் இறைவனிடத்தில் நாங்கள் மன்றாடுகிறோம். கடவுள் தான் எங்கள் ஒருவரையும் ஆசீர்வதிப்போம். இது ஒரு பயனாளிக்கு வழங்குவதற்கு கொள்முதல் செய்யப்பட்ட உணவுப் பொதி